அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், சிலர் புறக்கணிக்கவும் செஞ்சுருக்காங்க. அது எதனால் அப்படின்னா, நம்ம வந்து சிலதை ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பார்க்குறோம். ஒரு நியூஸ் பேஸ்ட் அதே மாதிரி வேர்ல்டு மார்க்கெட் சார்ட் இண்டிகேட்டர்ஸும் நம்ம பார்க்குறதில்ல. நிறைய பேர் வந்துட்டு அதுதான் மிக முக்கியம், அதுதான் உயிர் நாடி அப்படிங்கிற மாதிரி, அதாவது பங்கு சந்தைக்கு அதுதான் உயிர் நாடி அப்படிங்கிற மாதிரி பார்த்து வருகிறார்கள். ஆனால் அதுபோல் கிடையாது. நம்மளுக்கு ஆரம்பமே நம்மளுக்கு வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் தான் மிக மிக முக்கியம். ஏன்னா ஆப்ஷன், அதாவது சிலர் வந்து எதிர்வினையை கூட ஆட்டலாம், நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எஃப்என்டோவில் இல்லாத ஸ்டாக்ஸுக்கு உண்டானதை எப்படி பார்க்கறது, வரைபடத்தில் தானே பார்க்கணும் அப்படின்னு கூட நிறைய பேர் அவங்களோட எதிர்வினை ஆற்றலாம். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இங்கே ஆப்ஷன் ப்ரீமியம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அதன் அடிப்படையில் பாருங்கள். உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு எது ஏற்றதோ அதைக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். இங்கே ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கிறனால அதனுடைய டைம் வேல்யூவை பார்த்து ஆப்ஷனுடைய ஹெஜ் எதில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிகிறது. அப்போ அந்த ஹெஜ்ஜோட அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து எஃப்என்டோ, அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் நமக்கு ஃப்யூச்சரும் இருக்கும் ஆப்ஷன்ஸும் இருக்கும், அதில் ஹெஜ் பண்ணி எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ இவர்களுடைய பிணைப்பை வைத்து தான் நம்ம சந்தையை பார்த்து வருகிறோம் கிட்டத்தட்ட 3 வருடமாக. அப்போ நம்மளை பின்தொடர்பவர்களுக்கு தெரியும் நம்மளோட எல்லைகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது அப்படின்ட்டு. நமது எல்லை அப்படிங்கிறது நம்ம அதை சொல்லக்கூடாது, ஏன்னா அங்கே அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டாங்க. அப்போ அதன் அடிப்படையில் தான் பார்த்துட்டு வரோம். இங்கே மற்றவர்கள் பார்க்காத விதத்தில் நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் ஒழிய, நம்மளுடைய தனிப்பட்ட கணக்கீடு இது கிடையாது. அவங்களா ஆப்ஷன், அதாவது என்எஸ்சிலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நீ ஹெஜ் முறையில் வர்த்தகம் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய லாபத்தை ஏற்கலாம், அதாவது ஒரு வர்த்தக முறையை செய்யலாம் அப்படிங்கிற பதிவு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஆப்ஷன் அட்டவணையை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது ஒரு நாளோடைய ரேஞ்ச், அது ரொம்ப முக்கியம். இந்த ரேஞ்ச் ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணம் அப்படிங்கிறது, ரோடுவேல பயணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட, அதாவது ஒரு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஆறு 70 கிலோமீட்டர் வாகனத்தில் கடப்பாங்க. சில நாள் ஒரு நியூஸ் வரும், 2 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் கடந்தார்கள் வாகனத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வந்து நம்ம அந்தளவுக்கு அது பண்ணி பேர் வாங்குவாங்க. அப்போ அதற்கு காரணம்னா அந்த நேரத்தில் எப்பவும் முடியாத ஒரு விஷயத்தை அதை முடிப்பதனால் அது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக மாற்றம் அடைகிறது. அதுபோல் ரேஞ்ச் அப்படிங்கிறது சாதாரண ரேஞ்சுக்கும் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ரேஞ்சோட அடிப்படையில் தான் இன்று காலையில் நம்ம ஒரு பதிவுகள் கொடுத்துருந்தோம். சந்தையோட 4 நாட்களோட ஹை அதற்கு மேல் ஆரம்பமானால் என்ன நடக்க போகுது, பாட்டம் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத 2 முறையில் நம்ம வந்து பதிவுகள் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தடுப்புக்கு மேலே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரியும் நம்ம காலையில். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் ஃப்ரைடே ஒரு பூம் ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அது எப்படின்னு காலையில் வீடியோ பார்த்தவர்களுக்கு தெரியும். இங்கே என்னென்னா வீடியோ பார்ப்பவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை, இதை நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிற இதை வந்து ஃபீட்பேக்காக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து காலை வணக்கம், மாலை வணக்கம், நன்றிகள் தெரிவிக்கும் பதிவு, இதை வந்துட்டு நம்மளுக்கு நல்லதுதான், தப்பில்லை. இருந்தாலும் அதனை விட ஏதாச்சும் ஒரு தகவல் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நான் பின்பற்றினேன், அப்போ நம்மளுக்கு அது சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி சந்தை வந்து எவ்வளோ பூமிங் ஆச்சு அப்படிங்கிறது, சந்தை ஏற்றம் இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்துட்டு காலை வெற்றியா கரடி வெற்றியாகும்போது யாருடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ இன்றைய தினம் நல்ல கொண்டாட்டமாக இருந்திருக்கும் காலைகளுக்கு. அப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது, ஏன் அப்படிங்கிற இந்த க்வெஸ்சன் மார்க் ஏன் போட்டேன் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இந்த 4 நாட்களோட குறைந்தபட்ச லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17,200 பக்கம் இருந்தது, 250 அந்த ரேஞ்ச் இருந்தது. அப்போ மார்க்கெட்டோட ஹை 17
644. அப்போ ஒரு 400 புள்ளிகளோட ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்து, இன்னைக்கு காலையில் 200 புள்ளிகள் தான் இருந்தது. குறைந்தபட்சம் 300 புள்ளி ரேஞ்ச் ஆகும்னாலே ஹையோ அல்லது லோவோ பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது லோவிலிருந்து ஹைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 புள்ளிகளோட மொமெண்டம். இப்போது ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்குது. நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம சொல்லும்போது இதை வந்துட்டு ஒரு நகைப்புக்கு உண்டானதாகத்தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. சந்தை இறங்கலாம், ஆனால் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நான் ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுன்னா எந்த இடத்துல சப்போர்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து யூ-டர்ன் மிக விரைவாக நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தோம். அப்போது இந்த மார்க்கெட்டோட இந்த ஏற்றத்திற்கு மிக காரணமே இந்த ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கு உண்டான ப்ரீமியம், அதுவும் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்குக்கு உண்டான ப்ரீமியம். அப்போ சொல்லலாம், அப்படி ப்ரீமியம் இருந்து தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு இறங்கு முகமாக இருந்து 18,000 17 200 வரும்போது வர நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ப்ரீமியம் இருந்தது, ஆனாலும் சந்தை இறங்கியது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த இறக்கத்திலிருந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த இறக்கத்தில் புட் ஆப்ஷன்ஸை யாரெல்லாம் பை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சந்தை இறங்கும்போது அவர்கள் வந்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருந்த நேரத்தில் என்னென்ன இம்பேக்ட் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ப்ரீமியம் இருக்கும்போது சந்தை இறங்குமுகமாக இருந்ததுனாலும் புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் உடனடியாக ஏறாது, மெதுவாக கால் ஆப்ஷன்ஸோட வீரியம் கரைஞ்சதுக்கப்புறம் மட்டும்தான் புட் ஆப்ஷனோட ஏற்றம் இருக்க வாய்ப்பாக இருக்கும், அதுதான் நடைபெறும். அப்போ அந்த வார்த்தை பண்ண உங்களுக்கும் இன்றைய தினம் ஏற்றத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு எளிமையாக புரியும். நேற்றே கொடுத்துருந்தோம், மார்க்கெட் 17,300 க்ளோஸ் ஆயிருக்கு, 17,400 கால் அண்டு போட்டு ஒரு ஸ்டேடல் எடுத்துக்கலாம். அப்புறம் 17,500 காலுக்கும் 300 புட்டுக்கும் ஒரு தாக்கத்தை வைத்து ஒரு கணக்கீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 17,400 அப்படிங்கிறது நேற்று ஒரு மையமாக இருந்தது, அதுபோல் இன்று அந்த மையம் மாறியுள்ளது. 17,500 புட், 500 கால், அதுக்கப்புறம் 17,600 கால், 17,700 கால் அப்படி கொடுத்துருக்காங்க. 17, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ரெண்டு விதமான ஸ்ட்ராங்கிள், 17,600 கால், 17,600 புட், இது ஒரு ஸ்ட்ராங்கிள், 17,500 கால், 17,500 புட் ஒரு ரெண்டுமே ஸ்ட்ராடல், 17,600 கால், 600 புட் ஒரு ஸ்ட்ராடல், 17,500 புட் அண்டு 500 கால் ஒரு ஸ்ட்ராடலாக இருக்குது. வைடர் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு எடுத்துட்டால் 17,500 புட்டுக்கும் 17,700 காலுக்கும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், புட்டோட வேல்யூ 42 ரூபா, 17,700 காலோடது 33 ரூபா, ரெண்டு சேர்த்துனா 70 ரூபா. அப்போ 17,430 17,770 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதே 17,600 காலுக்கும் 600 புட்டுக்கும் இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் 140 ரூபா, அப்போ 150 ரூபா பக்கம் வருது. அப்போ 17,750 17,450 சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு, மையப்புள்ளி 17,600 இருக்க போகிறது. சந்தை இவ்வளோ தூரம் ஏறியிருக்கு, இந்த ஏற்றம் நாளை தினம் தொடர வேண்டும் என்றால் சந்தை இன்றைக்கி என்ன ஹை இருந்ததோ அந்த ஹையுக்கு மேலே நிலை பெற வேண்டும். அந்த ஸ்டேபிள் நினச்சா மட்டும்தான் மார்க்கெட் மொமெண்டம் ஆக முடியும். அவ்வாறு இல்லை அப்படின்னா சந்தை அப்படியே இப்படி இறங்குன்னு சொல்ல வரல, இந்த இடத்துல சைடுவே மூமெண்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் இன்னும் கரையும், ரெண்டுமே கரையும். அந்த அளவுக்கு தாக்கங்கள் நாளை அடுத்த வர்த்தகத்துக்கு உண்டு. ஆனால் அடுத்த வர்த்தகத்தில் கண்டிப்பாக அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே நின்று அந்த ஹைக்கு மேலே நின்றுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மேலே போகணும், அதை ஃபெயிலியர் ஆச்சுன்னு இந்த இடத்துல சைடுவே மொமெண்டம்குள்ளே போயிடும், அது ப்ரீமியத்தோட கரைவுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். இதை விட ரொம்ப பிரச்சனையே இந்த இம்ப்ளைட் வாலிட்டி தான். மார்க்கெட் இவ்வளோ ஏறினாலும் அதை வந்து செலப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட்டோ இல்லை 2020 கிரிக்கெட்டோ பார்ப்பவர்களுக்கு தெரியும், ஒரு 6-4 அடித்தா ஒரு சேரப் கேர்ள்ஸ் வந்துட்டு சேரப் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். அதாவது அவங்க 6 and 4 அடித்ததுக்குண்டான கொண்டாட்டம் இருக்கும், அந்த கொண்டாட்டம் இந்த இடத்துல இல்லை. இது மிக மிக முக்கியம். அப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. அடுத்த வர்த்தகம் என்ன நடைபெறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 17,521 17,655 வைட் ரேஞ்ச், 17,466 17,734 இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 17,635 17,655 17,733 சப்போர்ட் லெவல் 17,560 17,521 17,458 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 2% ஏற்றம், ஓப்பன்
லோ ஓப்பன் கீழே 70 புள்ளிகள் தான். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 புள்ளிகள் ஒரு ஏற்றம் ஓப்பனுக்கு மேலே இருந்திருக்குனாங்க. அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் ப்ரீமியம் நல்ல ப்ரீமியமாக இருக்காங்க. இன்றைய அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, 41,200 கால், 41,000 கால், 41,500 கால், 41,300 கால், 41,000 புட், அடுத்து 42,000 கால் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 41,000 42,000 வாய்ப்பு இருக்குது. அதனுடைய மையப்புள்ளி 41,500 இருந்தாலும் 41,200 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இருக்க போகிறது. இதில் பார்த்திங்கன்னா இதில் இம்ப்ளாயர் வாலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. இதனுடைய எல்லைகள், பேங்க் நிஃப்டியோட எல்லைகள், 40,976 டு 41,478, வைட் ரேஞ்ச் 41,698 டு 41,702. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,400, 41,478, 41,636. சப்போர்ட் லெவல் 41,120, 41,976, 41,842 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு மார்ச் 10 துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்புகொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எங்களிடம் கட்டண பயிற்சியில் இணைவதால் வெற்றி பெற இயலாது. நீங்கள் உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படை விஷயம், ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடிப்படை கணக்கீடுகளை பற்றி மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண ஒரு டிசைன் பண்ணுறக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் April 28 0 Hero அட்வான்ஸ்டு கோர்ஸ் நம்மளுக்கு வந்து துவங்கியிருக்கிறது. அதனும் விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்புங்க. அந்த விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த அட்வான்ஸ்டு கோர்ஸ் வகுப்பு வந்து தொடர்ச்சியாக இருக்காது, எப்போதாவது ஒன்று தான் இருக்கும். நம்ம அடிப்படை வகுப்பு தான் ஒரு மாதத்தில் ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வகுப்பு துவங்கி கொண்டே இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ ஜிபுல் நிறுத்தி மூலியமாகவும், அப்ஸ்டாக்ஸ், மோத்திலால், எஸ்பிரஸோ நிறுவனங்கள் மூலியமாகவும் டிமெட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதனை பயன்படுத்தி நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். அதில் வர்த்தகம் செய், அதாவது அந்த லிங்கை பயன்படுத்தி கணக்கு துவங்கி அதில் வியாபாரம் செய்து உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.